ஹே திஸ் இஸ் பாய்மிர பெல் ஸோ இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்ற ஹோம் ஹோமோலன் மூவி சீரிஸ் ஸோ அதனுடைய எக்ஸ்பிளைன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஓவரால் இதில் வந்து அஞ்சு படங்கள் இருக்கு பட் அதில் வந்து மூணு படங்கள் தான் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆனது மற்ற ரெண்டு படங்கள் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகல ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மூணு படங்களை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுலேயும் ஃபஸ்ட் ரெண்டு படங்களுக்கு மட்டும் தான் வந்து கண்டினியூட்டி இருக்கும் ஸோ அதில் வந்து கெவின் அப்படின்ற பையனுடைய அந்த கேரக்டர் வந்து சொல்லப்பட்டிருக்கும் பட் மூணாவது பார்த்த பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் சீக்வல் ஸோ ஹோமோலான் ஒன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோலன் டூ லாஸ்ட் இன் நியூயார்க் இந்த ரெண்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டில் ரிலீஸ் ஆனது ஸோ இந்த ரெண்டு வந்து டேரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கொலம்பஸ் ஹோம் லோன் த்ரீ வந்து ராஜா கோஷ்னோடைய டேரக்ஷனில் வெளியே வந்தது இது ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் சீக்வல் ஸோ ஓவரால் வந்து இதில் வந்து நாட்டியான கிட்ஸை பற்றி தான் வந்து இந்த படத்துடைய கதையை வந்து இந்த சீரிஸுடைய கதையை வந்து அது மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓவரால் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்தினா அவங்க வீட்டில் வந்து தனியாக இருப்பாங்க அல்லது போகிற இடத்துல வந்து தனியாக விடப்படுவாங்க ஸோ அப்படி தனியாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை வந்து யாராவது வந்து திருடர்களாக இருக்கலாம் அல்லது தீவிரவாதிகளாம் ஸோ அவங்க வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க அல்லது இவங்க வீட்டில் ஏதாவது கொள்ளடி நினை நினைக்கிறாங்கன்னா இந்த பசங்க அதை எப்படி வந்து டெக்னிக்கலாக வந்து ட்ராப்பெல்லாம் இது பண்ணி அந்த திருடர்களை வந்து நல்லா உதச்சி கிட்ட மாட்டி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை ஸோ ஓவரால் லோன் சீரிஸ் எல்லாமே வந்து கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி தான் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஓவரால் வந்து ஸ்னோஃபால் விழக்கூடிய இடத்துல தான் பனிமலை விழக்கூடிய இடத்துல தான் வந்து கதைகள் வந்து ஓவரால் அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்ற பார்த்தினா இந்த சீரிஸ் வந்து மெக்காலிஸ்டர் அப்படின்ற ஒரு ஃபேமிலி இருக்கும் ஸோ அந்த ஃபேமிலியில் எட்டு வயசான பையன் தான் நம்ம கெவின் ஸோ கெவினை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து எல்லாருமே வெறுப்பான் ஏன்னா அவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் நம்ம கெவினை வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவன் சொல்வான் யாருமே இல்லாமல் நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கணும் ஸோ நான் மட்டும் பெரிய ஆளானா வந்து நான் தனியாக தான் போவேன் அப்படின்னு அந்த டைமில் இவங்க ஃபேமிலி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்தினா ஃப்ரான்ஸுக்கு ட்ரிப்புக்கு வேறு போவாங்க அந்த டைமில் நம்ம இவனை வந்து கவுண்ட் பண்ணாமல் அவங்க வந்து ஃப்ரான்ஸுக்கே போயிடுவாங்க ஃப்ரான்ஸுக்கு போன அப்புறம் தான் அவங்க அம்மாக்கே வந்து ஞாபகம் இந்த மாதிரி தன்னுடைய மகனான கெவினை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸோ அதே நேரத்தில் காலையில் எந்திரிக்கிற கெவினுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும் அவன் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிற அந்த டீமில் போகல அதுக்கு பதிலாக தூங்கி லேட்டாக எந்திரிப்பான் அப்படி போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க அதனால் அவன் இஷ்டத்துக்கு வந்து கூத்தடிக்க ஆரம்பிப்பான் இஷ்டத்துக்கு ஜாலியாக குளிச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு அந்த கிறிஸ்மஸ் வந்து அவன் என்ஜாய் பண்ண ட்ரை இருப்பான் பட் அதே நேரத்தில் அவனுடைய ஃபேமிலி வந்து இல்லாதது தான் அவனுக்கு வந்து ரியலைஸ் ஆகும் பட் அதே நேரத்தில் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற பார்த்தினா இந்த மாதிரி வந்து ட்ரிப்புக்கு போன இந்த வீட்டில் வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு திருடங்க வருவாங்க அது யார் யார் அப்படின்னு பார்த்தினா ஹேரியன் மார்வ் அப்படின்ற ரெண்டு திருடங்க பட் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்ற பார்த்தினா அவங்க திருட முயற்சி பண்ணும்போது வீட்டில் எல்லா லைட்டையும் வந்து ஆன் பண்ணி வந்து இவன் வந்து தப்பிச்சிருவான் ஸோ செகண்ட் டைமும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்தினா இந்த வீட்டை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் அதே நேரத்தில் வந்து ஷாப்பிங் பண்ணுவான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இவன் ஒரு தாத்தாவை பார்த்து பயப்படுவான் பட் அவரை வந்து சர்ச்சில் பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவான் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு ஒன்று புரிய ஆரம்பிக்கும் இந்த இது ரெண்டு திருடங்களும் வந்து வீட்டை வந்து கொள்ளையளிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு பட் இந்த பக்கம் வந்து இது நடந்துகிட்ருக்கு அவங்க அம்மா ஃப்ரான்ஸில் மாட்டிக்கிட்டு எப்படியாவது வந்து தன்னுடைய மகனை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வயசானவங்க கிட்ட வந்து டிக்கெட்ஸ் மாற்றி அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக வந்து வந்துடுறாங்க பட் அமெரிக்கா வந்துட்டாலும் இவங்க இடத்துக்கு வந்து போக வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியலை ஏன்னா ஆல்வேஸ் வந்து ஏற்கனவே வந்து ரிசர்வ் ஆகிருக்கு ஸோ அந்த டைமில் ஒரு பேண்டோட ஹெல்ப்போட இவங்க அம்மாவும் இவனை வந்து தேடி வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ணுறான் அப்படின்ற பார்த்தனா இவன் வந்து ஓவரால் வந்து ட்ராப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அன்றைக்கி நைட் வந்து திருடங்க வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாரி அண்ட் மேர்வை வந்து போலீஸ்கிட்டையும் மாட்டி விட்டுறான் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக வந்து அவங்க பயங்கரம் வந்து இன்ஜுரி ஆகிறாங்க காரணம் என்ன அப்படின்ற பார்த்தோம்னா அவன் வீட்டில் அந்த மாதிரி வந்து ட்ராப்பை வந்து செட் பண்ணி வச்சுருக்கான் பட் இருந்தாலும் வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து மீறி அவனை வந்து பிடிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் தான் வந்து இவன் ஒரு ஓல்டு மேன் கூட ஃப்ரெண்டான அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த தாத்தா வந்து இவனை வந்து அங்கேருந்து காப்பாத்துறாரு அந்த ரெண்டு பேருடைய மண்டையிலே வந்து சம்மட்டியால் அடித்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போலீஸ்க்கு போயிடுறாங்க ஸோ அம்மாவும் வந்து திரும்ப வந்துடுறாங்க அதே மாதிரி ஃபேமிலியும் திரும்ப வந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு படத்தோட கதை இருந்தது ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற பார்த்தோன்னா ரெண்டாவது பார்ட்டோடைய கண்டினியூட்டி வந்து எங்கே தொடங்கும் அப்படின்ற பார்த்தினா இதே மாதிரி வந்து கிறிஸ்மஸ் டைமில் தான் ஸோ அடுத்த வருஷம் ஸோ அவங்க வந்து மியாமி போக வந்து பிளான் பண்ணுவாங்க பட் அதே நேரத்தில் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் வந்து அவனுடைய அண்ணனுக்கும் இவனுக்கு வந்து பிரச்சனை ஆயிருக்கும் ஸோ அதை வச்சு இவன் வந்து எல்லாேருமே வந்து கடுப்பாக இருப்பான் ஸோ இந்த தடவை வந்து எல்லாரும் வந்து கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க ஏர்போர்ட் வரைக்கும் கரெக்டாக போயிருவாங்க பட் அவங்க வந்து மியாமி போயிடுவாங்க இவன் வந்து ஆக்சிடென்ட்டாக தன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவரை நினைச்சு அவர் கூட நியூயார்க் போயிடுவான் ஸோ அதே நேரம் வந்து இப்போ நியூயார்க் போன இவன் ஜாலியாக இருப்பான் பட் எப்பவும் போல அவங்க அம்மா வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நியூயார்க் போன நம்ம தலையை வந்து சும்மா இருக்க மாட்டான் ஏற்கனவே நம்ம அப்பா அவங்க அப்பாவுடைய அந்த வேலெட் எடுத்து வச்சிருப்பான் ஐ மீன் பர்ஸ் எடுத்து வச்சிருப்பான் ஸோ அதில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி தன்னோட அப்பா மாதிரியே வந்து ரெக்கார்டரில் பேசி அதுக்கப்புறம் ஹோட்டல் பிளாஸாவில் என்ன பண்ணுவான் அப்படின்ற பார்த்தினா புக் பண்ணிடுவான் பட் அதே நேரத்தில் இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்தினா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து எங்கள் பையன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதே நேரத்தில் அவங்க வந்து அந்த கிரெடிட் கார்டை பிளாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஹோட்டல் பிளாஸாவுக்கு போய் பயங்கரமாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாமல் ரிச் காரில் வந்து ஊர் சுற்றிக்கிட்டும் இருப்பான் ஊர் சுத்துறது மட்டும் இல்லாமல் டங்கன் ஸ்டோர் அப்படின்ற ஒரு பொம்மை கடைக்கு வந்து போவான் ஸோ அங்கே வந்து ஓனர் டங்கன் என்ன சொல்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்றைக்கி சேர போகிற கலெக்ஷன் எல்லாத்தையும் நாங்கள் வந்து டொனேஷனாக கொடுப்போம் அப்படின்னு கேட்டவுனே அங்கே டொனேஷன் கொடுத்துட்டு அவன் வந்து திரும்ப வருவான் திரும்ப வரும்போது அவனுக்கே ஒரு விஷயம் புரியும் அந்த ரெண்டு திருடங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் அடிவாங்கனா போன வருஷம் அடிவாங்கனா அந்த ரெண்டு திருடங்களையும் இப்போ அங்கே தான் இருக்காங்க ஹாரி அண்ட் மாறு அப்படின்னு ஸோ அந்த ரெண்டு பேருமே அவனை வந்து சேஸ் பண்ண நினைப்பாங்க பட் வந்து தப்பிச்சிட்றான் பட் அதே நேரத்தில் ஹோட்டலில் இந்த மாதிரி வந்து இவன் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மாட்டிக்கிறான் பட் மாட்டிக்கிட்டாலும் இவன் வந்து அப்பப்போ வந்து டிவியில் வந்து பழைய ஏதாவது ஒரு படத்துடைய ரெக்கார்டை வந்து யூஸ் பண்ணி பிளேம் பண்ணுவான் மற்றவங்கள வந்து ஏமாத்துவான் ஸோ அந்த மாதிரியே ஏமாற்றி வந்து தப்பிச்சிட்றான் ஸோ இதுக்கு நடுவில் ஒரு புறா வரக்கில் ஒரு பெண்மணியை புறா வளர்த்துட்டு இருக்கிற ஒரு பெண்மணியை பார்த்து வந்து பயப்படுறான் சரி இது ஒரு பக்கம் இருக்க அந்த திருடங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான் பட் இருந்தாலும் வந்து முடியலை ஸோ அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அவனை வந்து பிடிச்சிடுறாங்க ஸோ பிடிச்சிட்டாலும் அவங்க ஆக்சிடெண்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க அவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டங்கன் ஸ்டோரை வந்து திருட போகிறோம் அப்படின்னு ஸோ அந்த நேரத்தில் தான் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது வந்து தப்பிச்சு தன்னுடைய அங்கிளுடைய வீட்டுக்கு போகிறான் பட் அங்கிளுடைய வீட்டில் வந்து மராமத்து பண்ணி நடந்துகிட்ருக்கேன் இங்கே யாருமே இல்லை ஸோ கடைசியாக அவர் முடிவு எடுக்கிறான் அந்த டங்கன் கடையில் தான் வந்து இவன் வந்து டொனேஷன் கொடுத்தது அந்த டங்கன் கடையில் வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து அந்த ப இனமெல்லாம் போக ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய பணத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு திருடங்களையும் அங்கே அங்கே எப்படியாவது வந்து அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அங்கிளுடைய வீட்டில் மராமத்து பண்ணி நடக்கக்கூடிய அந்த வீட்டில் ட்ராப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்கள அங்கே வர வைக்கிறான் அவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்துடுறான் அது மட்டும் இல்லாமல் அவங்களை அங்கே வர வச்சு நல்லா வந்து அவங்களுக்கு எப்பவும் போல் ட்ராப்பை யூஸ் பண்ணி பயங்கர ஃபிசிக்கல் சொல்லி கொடுத்துட்றான் பட் இருந்தாலும் வந்து அந்த ரெண்டு திருடங்களும் பிடிச்சிடுறாங்க பட் அந்த நேரத்தில் புறா வளர்க்குற பெண்மொழியோடய உதவியால் அவன் வந்து தப்பிக்கிறான் தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் டங்கனுடைய பணம் அங்கேயே போய் சேர்ந்துருது ஸோ இந்த ரெண்டு திருடங்களும் திரும்ப ஜெயிலுக்கு போயிடுறாங்க திரும்ப இவங்களுடைய ஃபேமிலி வந்து பெரியுனை ஆகிட்றாங்க ஸோ நியூயார்க் வந்துடுறாங்க ஸோ அடுத்தபடியாக வந்து மூணாவது படம் தான் நான் வந்து ஸ்டாண்டர்லோன் சீக்குவல் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் அப்படின்ற ஒரு பையனை சுற்றி கதை ஓடும் ஸோ அவனுக்கு ஒரு அண்ணன் அக்கா இருப்பாங்க ஸோ அம்மா அப்பா இருப்பாங்க ஸோ அவனுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற பார்த்தோன்னா இருந்து நாலு டெரரிஸ்ட் வந்து வந்திருப்பாங்க ஸோ இருக்கக்கூடிய மைக்ரோஜி வந்து ரொம்ப ஆபத்தானது அதை வந்து ஒரு ரிமோட் காரில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்தோன்னா அமெரிக்கா கொண்டு வந்திருப்பாங்க பட் அந்த நேரத்தில் தான் அந்த கார் வந்து ஆக்சிடென்ட்டாக நம்ம அலெக்ஸுடைய நெய்பரான மிஸ்ஸஸ் ஹெஸ் அப்படின்ற ஒரு பாட்டிக்கிட்ட கை மாறி இருக்கும் கை மாறினா அந்த ரேஸ் தான் வந்து அந்த மைக்ரோசிப் இருக்கும் அந்த ரேஸ் காரை வந்து நம்ம பாட்டி என்ன பண்ணுவாங்க பார்த்து அலெக்ஸ் அப்படின்ற அந்த பையனை கொடுத்துருவாங்க பட் அதே நேரத்தில் அந்த நாலு திருடங்களும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து நெய்பர்ஸ் மாதிரியே வந்து அந்த ஏரியாலே வந்து சுற்ற ஆரம்பிப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிற நம்ம அலெக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்ற பார்த்தோன்னா ரெண்டு தடவை வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுவான் பட் ரெண்டு தடையும் வந்து இவங்க வந்து தப்பிச்சிருவாங்க ஸோ அதே நேரத்தில் ரெண்டு தடையும் வந்து அலெக்ஸ்க்கு தான் வந்து கெட்ட பேர் கிடைக்கும் பட் அதே நேரத்தில் இவங்களை பற்றி வந்து எஃபிஐ ஏஜென்ட்ஸும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இந்த நாலு தீவிரவாதிகளும் வந்து பிடிக்கணும் அப்படின்னு பட் அதே நேரத்தில் அவங்களால வந்து முடிஞ்சிருக்காது பட் இந்த நேரத்தில் தான் அந்த காருக்குள்ளே தான் வந்து ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அலெக்ஸ் வந்து அந்த காரை வந்து ஓப்பன் பண்ணுவோம் ரிமோட் கண்ட்ரோல் கார் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிப் இருக்கும் ஸோ அதோடைய நம்பரையும் வந்து யுஎஸ் ஏர் ஃபோர்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவான் ஸோ அது வந்து எஃபிஐக்கு போகும்போது எஃபிஐயையும் வந்து இவனை வந்து தேடி வருவாங்க பட் அதுக்கு முன்னாடியே இவங்க அந்த நாலு டெரரிஸ்ட்டு வந்து தன்னுடைய வீட்டை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு ஏன்னா ரெண்டு தடவை வந்து போலீஸ்க்கு ஃபோன் கால் போயிருக்கு நம்மளை யாரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அந்த நாலு பேருக்கும் புரிஞ்சிடும் ஸோ அன்னைக்கு வீட்டை விட்டு எல்லாரும் கிளம்புன அப்புறம் நம்ம அலேக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்ற பார்த்தோன்னா ட்ராப்பை வந்து உருவாக்குறான் ஸோ நீச்சல் குளம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான ஒரு ட்ராப்பாக உருவாக்கி அந்த நாலு பேரையும் வந்து பயங்கரமாக வந்து இன்ஜூர் பண்ணுறான் இதுக்கு அசிஸ்டண்ட்டாக தன்னுடைய சின்ன ஒரு எலியையும் அதுக்கப்புறம் ஒரு தன்னுடைய கிளியையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறான் ஸோ ஒரு வழியாக வந்து அந்த நாலு பேரையும் வந்து இது பண்ணிடுறான் பட் அந்த நாலு பேரும் வந்து நம்ம மிஸ்ஸஸ் ஹெஸ்ஸை வந்து கட்டி போட்டு வந்திருக்காங்க அவங்களையும் ரிலீஸ் பண்ணிடுறான் ஸோ எல்லாமே வந்து சுமூகமாக முடியுது கடைசி அந்த நாலு திருடங்களை வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேர் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லையும் ஒருத்தி வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இன்னொருத்தி மாட்டிக்கிடுவா ஸோ அடுத்தபடியாக வந்து வெடி மூலியமாக வந்து நம்ம கிளி வந்து வெடியை போட்டு கடைசி அந்த ஹெட்டான அந்த டெரரிஸ்ட்டையும் வந்து காட்டி கொடுத்துருது ஸோ அந்த நாலு பேரையும் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்ற பார்த்தினா பயங்கரமாக ஃபிசிக்கல் இன்ஜூரிங் பண்ணி சூப்பரான ட்ராப்ஸ் எல்லாம் உருவாக்கி அவங்கள வந்து இது பண்ணிடுறான் ஸோ அதே நேரத்தில் ஃபேமிலி திரும்ப வந்துடுறாங்க ஸோ ஃபேமிலி உண்மையிலே வந்து நம்ம அலெக்ஸ்க்காக வந்து ரொம்ப வந்து பெருமைப்படுறாங்க ஸோ அதே நேரம் எஃபிஐயும் வந்து நம்ம அலெக்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டு அந்த சீப்பை வாங்கிட்டு போகிற மாதிரி வந்து படம் எடுக்கப்பட்டிருக்கோம் ஸோ இது தவிர நாலு அஞ்சு நான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பட் அது எல்லாமே வந்து டேரக்ட் டு டெலிவிஷன் அல்லது வந்து டைரெக்ட் வீடியோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் டேரெக்டாக வந்து சிடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது வந்து டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண படங்களாக இருக்கும் ஸோ ஓவரால் வந்து இந்த மூணு படங்கள் தான் வந்து தேட்டருக்கெலாம் வந்து ரிலீஸ் ஆனது இந்த மூணு படங்கள் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ட்ரையாலஜி ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு படம் நான் சொன்ன மாதிரி கெவின் மெக்காலிஸ்டரை வந்து சுற்றி ஓடும் மூணாவது படம் யாரை சுற்றி ஓடும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸ் அப்படின்ற இந்த சின்ன பையனை சுற்றி ஓடும் ஃபர்ஸ்ட் ரெண்டு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு திருடங்கள்லாம் தான் வந்து திரும்ப திரும்ப வந்து மீட் பண்ணியிருப்பான் ஹேரி அண்ட் மார்வு பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு டெரரிஸ்ட்டை வந்து இந்த பையன் வந்து சமாளிக்கிறதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஓவரால் வந்து ஹோமலோன் டூ லாஸ்ட்டு நியூ இயர்க்கு வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான படமாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான படம் எது அப்படின்னு பார்த்திங்கனா ஹோமலோன் த்ரீ தான் ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த படத்தில் அவன் யூஸ் பண்ணக்கூடிய ட்ராப் தான் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த நாலு பேருடைய ஃபிசிக்கல் இன்ஜூரியும் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ இன்னொரு பக்கம் என்ன விஷயம் அப்படின்ற பார்த்தனா கெபின் மெக்காலிஸ்டர் அலெக்ஸ் இந்த ரெண்டு கேரக்டருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பட் அதே நேரம் அலெக்ஸ்க்கு வந்து சிக்கன் பாக்ஸ் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து வேலை பார்ப்பான் ஸோ ஓவரால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மூணு படமே வந்து தரமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நைன்டி கிட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படங்களை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்களை வந்து கண்டிப்பாக பாருங்கள் எனிவேஸ் இதுதான் அந்த படத்துடைய எக்ஸ்பிளைன் This is Fiamra has Hasta la vista, baby.